ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முட்டை பெப்பர் மசாலா செய்வது எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த குழம்புல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெடிஷ்னலாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சுருக்கோம். இதில் வந்து எந்த விதமான பவுடர் மசாலா தூளும் நம்ம ஆட் பண்ணல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 4 முட்டை, அப்புறம் ட்ரை மசாலா செய்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய் துருவல், 2-3 சின்ன வெங்காயம், 10-12 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறம் 2 இன்ச்சி துண்டு, 2 காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வச்சுக்கலாம். அடுத்து பட்டை கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், மிளகு, ஏன்னா இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோவே மிளகு, அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 2-4 பல் அளவுக்கு முந்திரி பருப்பு. வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், பூண்டு 10 பல் பூண்டை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து 3 பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல சீரகத்தை போட்டுக்கலாம். அடுத்து சோம்பும் போட்டுக்கலாம். நல்லா போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க எல்லா மசாலாவையும் போட்டுக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப ஸ்லிம்ல வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். இப்போ இந்த டைம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட நல்லா கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா நல்லா மசிய மசிய அரைச்சாச்சு. வாங்க இப்போ குழம்பு வதக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதில் பூண்டு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பூண்டு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆயிடுச்சு. 2 பெரிய தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கலாம். நம்ம இந்த குழம்புல எந்த பவுடர் மசாலாவும் போட போகிறதில்ல, வெறும் மஞ்சள்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்ச அளவையும் இதில் போட்டுக்கலாம். முதல்ல இந்த மசாலாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாகலாம் ஆட் பண்ண தேவையில்லை, சும்மா ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். இந்த கிரேவி திக்காக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை ஸ்டிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வேக வச்ச முட்டையை நம்ம தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு
அது வேண்டாம் நம்ம எண்ணெய் தான் நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை லைட்டா டோஸ்ட் பண்ண போறோம் டோஸ்ட் பண்ணிட்டு கொதிச்சிட்டு இருக்க அந்த கிரேவில நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பரட்டலாம் கழிச்சு நம்ம இந்த குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு எண்ணெய் பாத்தீங்கன்னா தனியா தரஞ்சிடுச்சு மேலே தரஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த பதத்துல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த மசாலால கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு விட்டா போதும் பெப்பர் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம் சுவையான பெப்பர் முட்டை மசாலா ரெடி இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ